இந்த வீடியோல பத்து தல படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் 2017ல கனடால மஃப்டின்ற பேர்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆன ஒரு படம். அந்த படத்தை தான் ஆப்லியன் கிருஷ்ணா அப்படின்றவரு, எஸ்டிஆர், கௌதம் கார்த்திக், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாரையும் வச்சு பத்து தலை அப்படின்ற பேர்ல ரீமேக் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிங்கத்தை கொல்றதுக்கு இன்னொரு மிருகம் பிறந்து வரலடா. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி, மஃப்டி அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை அப்படியே தமிழ் டப்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படா இந்த படம்லாம் பிளாக் பஸ்டர்ன்றீங்க அப்படின்ற கேள்வி கட்டாயம் உங்களுக்கு வரும். அதுக்காக கதை மொக்கணும், ஸ்கிரீன் பிளே மொக்கணும் சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் படமே 2.5 மணி நேரம் தான், அதுலயே ஏகப்பட்ட லேக் இருக்கும். முக்கியமா இந்த ஹீரோயின் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அது மட்டுமே 1.5 மணி நேரம் வரும். அந்த 1.5 மணி நேரமே சம மொக்கையா இருக்கும். அந்த படத்தை மனசுல வச்சுட்டு, ஐயோ இந்த படத்திலையும் சொதப்பி வச்சிருவாங்களோ, அப்படியே ஈ அடிச்சா காப்பி அடிச்சு அப்படின்னு பயந்துட்டு போனா, ஒரு உண்மையை சொல்லணும்னா கதை மட்டும் தான் அங்கிருந்து எடுத்திருக்காங்க. மத்தபடி ஒரு சில சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி, ஒரு சில சீன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி, கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அதுக்காக டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா அதை மட்டும் அப்படியே இங்க எடுத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அடிச்சு சொல்றேன், என்னதான் எஸ்டிஆர் உயிரை கொடுத்து சூப்பரா நடிச்சிருந்தாலும் எண்ணி 10-15 டேஸ்ல ஃபிளாப் ஆயிருக்கும். ஏன்னா அந்த படத்துல நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் கட்சி வரைக்கும் பெருசா ஃபைட்டே பண்ண மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருப்பாரு இல்ல முறைச்சிட்டே இருப்பாரு, கிளைமாக்ஸ்ல ஒரு குட்டி ஃபைட் அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த படத்துலயும் கிளைமாக்ஸ்ல ஒரே ஒரு ஃபைட் தான், பட் அந்த ஃபைட்டுக்காகவே தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு கன்ஃபார்மா சிம்பு ஃபேன்ஸுக்கு தோணும், நான் சிம்பு ஃபேன்ஸுக்கு தோணும். அதெல்லாம் சரி, கதை எப்படி இருக்கு, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். சரி, வளவளன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு ஒன் லைன்ல பார்த்தோம்னா, ஏஜிஆர் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் கவர்மெண்ட்டே அடக்கி ஆள்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காரு. இந்த ஏஜிஆர்னால மக்களோட அன்றாட வாழ்வாதாரம் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே பயங்கரமா பாதிக்கப்படுது அப்படின்றத நம்மன கவர்மெண்ட், கௌதம் கார்த்திக் அப்படின்ற ஒரு அண்டர் கவர் ஆபீசரை உள்ள நுழைச்சி நம்ம ஏஜிஆர் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. லாஸ்டா அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, எதுக்காக ஏஜிஆர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, மொத்தத்துல ஏஜிஆர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம். என்ன அடிப்பட்ட புலி மாதிரி அலைய வைக்கிறனா. நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி மஃப்டி அப்படின்ற படத்தோட கதையை பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி சேம் தான், ஆனா அங்கிருந்து அப்படியே இங்க எடுத்து வச்சது அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஸ்டோரி பிளஸ் ரொம்ப கம்மியான சீன்ஸ் அவ்வளவுதான். அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம டைரக்டர் நிறைய இடத்துல புதுசு புதுசா யோசிச்சிருக்காரு. முக்கியமா அங்க இருக்கிற கிளைமேக்ஸே இங்க மாத்தி விட்டாரு. அது படத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா 100% நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்துல ஹீரோயின் யாரும் கிடையாது, பட் கௌதம் கார்த்திக்கு பேரா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. மத்த படத்துல வர்ற மாதிரி இந்த படத்திலயும் தேவையில்லாம நுழைச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க தூக்கி வெளியே போட்டோம் அப்படின்னா படத்துல ஒன்னும் பெருசா பாதிப்பு இருக்க போறது கிடையாது, கதையும் பெருசா மாற போறதும் கிடையாது. ஆனா மக்கள் ஹீரோயின் மேனும் அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்றதுக்காக மட்டும் தான் இவங்க நுழைச்சிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அண்ட் மத்த படத்துல வர்ற மாதிரி இவங்களோட ரோல் அண்ட் இவங்களோட கதை படத்தோட லாகிங்க்கு உதவுது. நீங்க கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்களா இல்ல அந்த ஏஜிஆர் வேலை பாக்குறீங்களா, இது சிம்புவோட படமா இல்ல கௌதம் கார்த்திகோட படமா அப்படினு கேட்டோம்னா இவங்க ரெண்டு பேருக்குமே டைரக்டர் ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. ஆனா யாருக்கான படம் அப்படினு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பா எஸ்டிஆர் கான படம்தான். ஆனா அதிகமான போஷன்ஸ்ல வர்றது யார் அப்படினு கேட்டோம்னா கௌதம் கார்த்திக் தான். படத்துல 90% அவர் மட்டும் தான் இருப்பாரு. சிம்புவோட போஷன் இன்டர்வல் அப்பதான் வரும். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ரசிகர்கள் எஸ்டிஆரோட ஆடியோ லான்ச்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாரோ, என்ன ரோலோ, அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கும், அவரோட டயலாக்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஆக்சன் சீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படினு ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ஜஸ்ட் ப்ரீ இன்டர்வல்க்கு முன்னாடி தான் வராரு. ஆனா அந்த சீன் விக்ரம் படத்துல நம்ம ஆண்டவரோட என்ட்ரி மாதிரி பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்குது. பிகாஸ் அந்த ஸ்லோ மோஷன், ஏ ரஹ்மானோட பிஜிஎம், எஸ்டிஆரோட கெட்டப், ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருந்த எஸ்டிஆர் ஃபேன்ஸோட கிளாப்ஸ் விசில்ஸ் எல்லாம் சேர்றப்போ கூஸ் பம்ப்ஸ் இருக்குமா இருக்காதா, அது குறையாம கொடுத்தாரு நம்ம எஸ்டிஆர். அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்ன எப்படி கொள்வியோ அப்படிதான் உனக்கு சாவு. சாங்ஸ் வைஸ் பார்த்தோம்னா எதுவும் பெருசா மனசுல நிக்கலனாலும் ஓகே ஒன்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி ராவடி அப்படின்னு ஒரு சாங் வரும், அந்த பாட்டோட கோரியோகிராஃபி நல்லா இருந்துச்சு. பட் நம்ம ஆரியாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல சாயிஷா, அவங்க தான் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஆனா இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இவங்க என்னதான் முன்னாடி நின்று ஆடிட்டு இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு ஆரியாவோட பரிதாபமான முகம் தான் வந்துட்டு போகுது. ஏன்னு கேக்குறீங்களா, தியேட்டர்ல போய் இந்த பாட்டை பாருங்க அப்ப தெரியும். அப்புறம் இந்த ஹீரோயின் போர்ஷன் சொன்னா அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கலாம், அப்படியே கௌதம் கார்த்திக்கு பதிலா ஒரு ஹீரோயினை போட்டு அந்த ஹீரோயின் எஸ்டிஆர் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி லவ் வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி காமிச்சிருந்தா ஹீரோயின் போர்ஷனும் போர் அடிக்காம இருந்திருக்கும். படத்துக்கு ஹீரோயின் வச்ச மாதிரி ஆச்சு, எஸ்டிஆருக்கு ஜோடி சேர்த்து விட்ட மாதிரி ஆச்சு. ஆனா இது தலைவா படத்தோட கதையாயிடுமோ, வெரி சாரி. கௌதம் கார்த்திக் நல்லா நடிச்சிருக்காரு, எஸ்பெஷலி ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துல என்ன கேள்வி அப்படின்னா ரெடின் கிங்ஸ்லயோ கொஞ்சம் உள்ள விட்டுருக்காங்க காமெடி பண்றதுக்காக. படம் ஃபாஸ்டா கேங்ஸ்டர் மூவி மாதிரியே போயிட்டு இருக்கிறப்போ எதுக்கு ஒரு காமெடி போர்ஷன் அப்படின்னு தெரியல. பட் காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா சொல்ல முடியாது, அதனால கேட்டேன். என்ன கொன்று, என்ன அவனை கொன்றுவேன்.
இதுல மக்கள் ஏன் கேஜிஎஃப்ஓட சேர்த்து வச்சு பேசுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா கேஜிஎஃப் பார்த்து ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூஸ்ல சொன்னாங்க. அந்த படத்துக்கும் இதுக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாது. சோ அந்த படத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு போவாதீங்க. கன்னடால இருந்து மஃப்டின்ற படத்தை ரீமேக் பண்ணதுனால கேஜிஎஃப் மைண்டுக்கு வந்துச்சா என்ன கருமமோ. படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டிமெண்டல் சீன்ஸ் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு சென்டிமெண்டல் சீன் இருக்கும், அதை தவிர்த்து மத்த சீன்ஸ் எல்லாம் எமோஷனல் டச் எல்லாம் கொடுக்கல பெருசா. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் மொத்த 2.5 மணி நேரம், அதுல இந்த ஹீரோயின் போர்ஷன் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். அந்த குட்டி போர்ஷனையும் தூக்கிட்டாங்கன்னா படம் இன்னும் ஸ்பீடாவும் போயிருக்கும். நிறைய ஸ்லோ மோஷன்ஸ், அதனால கண்டிப்பா லைட்டா லேக் ஆன ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா எஸ்டிஆரோட கெட்டப்க்கும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கே அந்த இடத்துல எல்லாம் விசில் அண்ட் கிளாப்ஸ் கொஞ்சம் கூட நிக்கல, தொண்ட தண்ணி கிழியே கிழியே கத்துனாங்க நம்ம ஆளுங்க. அதுக்கேத்த மாதிரி திருப்தியாவும் இருந்துச்சு நம்ம எஸ்டிஆர் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரியே. எடிட்டிங்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் தூக்கிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் லைட்டா கொடுத்துச்சு. அண்ட் மஃப்டி அப்படியே ரீமேக் பண்ணாம ஒரு சில சீன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி ஒரு சில சேஞ்சஸையும் வச்சு ஏற்கனவே மஃப்டி படத்தை யாராவது பாத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இப்ப பாரு அந்த ஹீரோயின் கழுத்துல கத்திய வைப்பாங்க, இப்ப பாரு அவன் செத்துருவான் அப்படின்னு ஒரு பீஸ் மொக்க போடும் பாத்தீங்களா, அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல நம்ம டைரக்டர். அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்டிஆர் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் வந்தாலுமே அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. சோ மொத்தத்துல படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் டைம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தாராளமா போய் பார்க்கலாம், மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் டவுட் தான். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட்டிங்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் தூக்கிருந்தா படம் லேக் ஆயிருக்க ஃபீல் கொடுத்துருக்காது. பட் எஸ்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு ஸ்டெப் மேலதான் போயிருக்காரு, கண்டிப்பா படத்துல ஏமாற்றத்தை கொடுத்துருக்க மாட்டாப்படி. பட் அவரோட ரீசன்ட் படத்துல ஆர்டர் வைஸ் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாநாடு சொல்லலாம், ரெண்டாவது பத்து தலை, மூணாவது வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொல்லலாம். இப்ப புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் எனக்கு கிளியரா புரியல, கரெக்டா சொல்லு படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒன்ஸ் பார்க்கலாம், எஸ்டிஆரோட ஆக்டிங் பிடிச்சவங்க ட்வைஸ் பார்க்கலாம், ஸ்டோரியை மட்டும் நம்பி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஸ்டோரி வந்திருக்கே அப்படின்ற ஃபீல் கொடுக்கலாம், மூணு மணி நேரம் தியேட்டர்ல போய் உட்காந்து பாக்குற அளவுக்கு ஒர்த்தான மூவியா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கன்ஃபார்மா ஒர்த்தான மூவி அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்மா நோ, பிகாஸ் ஏகப்பட்ட வெட்டு குத்து ரத்தங்கள்லாம் இருக்கு. ஸோ யோசிச்சு 15-16 வயசுக்கு மேல இருந்தா கூட்டு போங்க, மற்றபடி கிஸிங் அஜக் புஜக்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்களும் போய் தியேட்டர்ல போய் படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை இதே போன்ற சூப்பரான வீடியோவில் அடுத்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கா.